अधिकमे अम उ जपिक्र जपम प्रेयर टवर मास जपिक्री उल्के जपिक आना कुछ मट जपिक समुदाय मे जपिबा आप नाम इतना நம்ம ஜெபம் தான் போ. ஹalleluya. ஹalleluya. அந்த மான் பகுதியில் அந்த தீவில எல்லாம் மக்கள் ஆடை இல்லாம நிர்வாணமே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அங்க நம்ம மாதிரி ஆள் போனா சாவடிச்சுடுவாங்க. கொலை பண்ணிடுவாங்க. அவங்க எல்லாம் சீந்து போய் உள்ளே செய்ய முடியாது. ஆனா நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா ஆண்டவர் அந்த ஜனங்களை ஒரு கும்பல உருவாக்குறார். அது மாதிரி தான் எங்க எண்ணத்துல யாருக்கும் உள்ள சேக மாட்டோம். வரவும் கூடாது. अभी पंदा कंपलोड नम ड्रस रेडियम वर् रेडिया भयपड़ पार इनके रूम वरण अंत तिटपोट इनकी वन सामे विटो अभी विटा नहीं पड़चिकटी ना कण मूड जब एस्केप आ अभी तूक ओ कर्तर सोत्री अय्यास बुक पड़ा वर मुड़े कुछ उलते निमित ना वे इतना और इन और रामपुर अभी मुड़च ना कर्नाटक और मैरजुक पोन अगर मैरज लाकडउन मटिकटे मूणु मसम अगर अदर वी एटे तंगी वीटे ओडि कत सोद अलिया इन पे बास प्रकाश मणि पवित्रा ये कूड़े वन सब विश्वासी धनलक्ष्मी अब स्वर्ण सूराणी अब तोमस राज तोमस प्रकाश और मोसा वह कुटी पयान और गैंगे आना मादी चल अंकार ड्रेस ना पोने अंत ड्रेस ना पब्लिक मीटिंग सर इन जवाब कुछ वर्गे मोडी ड्रेस वह पात मोडी मादी मोडिका जव पड़े அல்லேலூயா சந்தோஷமா சந்தோஷமா சொல்லுங்க சாமி நான் 1990 தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அதுக்கு அப்புறம் வந்து ஒரு 20 வருஷமா பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு தேசம் அப்படியே இந்தியா முழுவதும் சுத்தி ஒரு 20 வருஷமா சுத்துறேன் ஆனா ட்ரெயின்ல தான் போவோம் பஸ்ல போக மாட்டோம் ஏன்னா டிக்கெட் வாங்குவாங்கனு சொல்லி ट्रेन टिकट अड़क माटे वित् टिकट तमिलनाट मद्रास डी पा और ना ट्रेन मार्व ऐटी मेस इटा अब अंदर टीटी मेस भयंकर केड़ी ट्रेन नीति इक विटा और अभी इक विटा अस्टा पड़े ट्रेन ऐरी और पड़ो अंदर टीटी पिन्ाड़ी वर्ग ना मुनाड़िया अब इवशा ना ट्रेन टिकट टिकट कड़े ना ना टिकट रिजर्वेशन पड़े अलिया कर्तर अंद नम आंडवर नमक साक्षि अलिया और इवती वर्षमा तक पानी रे मनवी ए ताक रे मनवी इन ताता की मूणु मनवी अंदा की नाल मनवी एग इन ताता की ऐल मनवी अदा चलिक
இந்த குழந்தைகள் நிறைய குழந்தைகள் பெற்றுவாங்க, நிறைய மனைவிகள் பண்ணிக்குவாங்க. அது சகஜம், எங்கே எங்களுக்குள்ள சகஜம். நோ வெளி சமுதாயத்துக்கு எங்களுக்கு தொடர்பு இருக்காது. இப்போ கூட நீங்கள் பாருங்கள், எங்கள் ஊர் பேர் வந்து குறிகாரக்காரங்க, நரிக்குறவர் காரணி தான் அப்படி போடுவாங்க. தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் நரிக்குறவர் காரணி குறிகார காரணி தான் சொல்லுவாங்க. இந்த இப்போ சில பேர் வந்து ஜெயலலிதா ஜெயலலிதா நகர், எம்ஜிஆர் நகர், அப்படி கலைஞர் நகர்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்போ புதுசாக ஊர் ஊரான ஊருக்கு அந்த பேர் கொடுக்குறாங்க. பழைய ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கெல்லாம் ஜாதிக்கு தான் பேர் இருக்கும். ஆனால் இங்கே நரிக்குறவர் சமுதாயத்தில் அப்படி இருக்கும்போது யாரோட நாங்கள் இணைஞ்சு வாழ மாட்டோம். பொதுவான மக்கள் உங்கள் உங்கள் கூட தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு எங்களுக்கு ஒத்து வராது. அப்படி தனியாக கும்பல வாழுவோம். இப்போ வந்து நீங்கள் வந்து திடீர்னு இங்கேருந்து சிஸ்டர் இருக்கிறாங்க பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இப்போ பெங்களூருக்கு இருப்பாங்க, நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம். அப்படின்னா பெங்களூரில் போனோம்னா நம்ம கும்பல் இருக்கதா அங்கே இருந்ததா அங்கே போய் உள்ளே என்ட்ரி ஆகும். ஜாதி பாசம், ஆனால் அப்படி இருந்தாலும் கூட ஜாதி மேலே ஒரு வைரகம், ஜாதி மேலே ஒரு பாசம், ஜாதி மேலே ஒரு வைரகத்தில் வாழ்வாங்க. ஆனால் ஒற்றுமை இருக்க மாட்டாங்க ஊருக்குள்ளே. நூறு வீடுங்க, நூறு பேருக்கு நூறு விதமான சிந்தனைகள், பிரச்சனைகள் உருவாக்குவாங்க. பிரச்சனை ஏகப்பட்ட 365 நாளில், இந்த 365 நாள் 65 நாள் மட்டும்தான் நிம்மதி இருப்பாங்க. இந்த 300 நாள் எப்போவுமே பிரச்சனை தான் இருக்கும், பிரச்சனை தான் ஓடுவாங்க, நிம்மதியே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்க குருவிகார எவ்வளோ நிம்மதி இருக்கிறாங்க, உள்ளே போய் பாருங்கள். பொண்ணு கொடுத்த அப்போ தான் தெரியும், கட்டிக்கலையா இல்லையா. ஆனால் நல்ல பாசமாக காட்டுவோம் நாங்கள், எங்கள் கூட பழகினா நல்லா பாசமாக காட்டுவோம், நல்லா பழகுவோம், நல்லா இருப்போம். ஏதோ இடைஞ்சல் ஏதாவது நீங்கள் பண்ணீங்கன்னா ஆளை எஸ்காப்பு கிட்ட சேர்க்கவே மாட்டாங்க. நல்ல அன்பு காட்டுற ஜனங்கள் பாசம் காட்டுவாங்க, ரத்தம் வேணும்னு கொடுப்பாங்க, பிளட் எவ்வளோ வேணும்னு கொடுப்பாங்க, கொடுத்துட்டு மீதி பெட்லாம் இவங்க பிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பழகுவோம், நல்லா இருப்போம். தீமை செய்யக்கூடும், தீமை செஞ்சால் அவன் சார் வருது அந்த பக்கமாக போக மாட்டான், அந்த அளவுக்கு வைரகமாக வருவாங்க. அடுத்தது இந்த திருமண செய்கிறது மனைவி செய்கிறது, இதுக்கு வந்து ஒரு அடிமை, ஒரு அடிமை இல்லை, ஒரு கணக்கு இல்லை. எப்படி இஷ்டத்துக்கு வாழலாம், இஷ்டத்துக்கு இருக்கலாம், ஊரில் எப்படி இஷ்டத்துக்கு கட்டுப்பாடு ஒன்று. கட்டுப்பாடு எப்படின்னா ஆண்கள் பெண்களோட கட்டுப்பாடு எப்படின்னா பெண்கள் வந்து அனவசரமாக வெளியே போகக்கூடாது. 6 மணி 7 மணி வீட்டுக்கு வந்துடும், நல்லா வழிப்பாங்க, பெண்கள் நல்லா வழிப்பாங்க, ஊசு மணி பாசு நல்லா வழிப்பாங்க, நல்லா கஷ்டப்படுவாங்க. ஆனாலும் அந்த டைம் கரெக்டாக வந்துடணும். ஏதாவது அந்த பெண்கள் மேலே ஒரு சந்தேகம் டவுட் வந்துச்சுன்னா புருஷனுக்கு அவன் இன்னொன்று மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எல்லா பொல்லாத சொல்லி டைவர்ஸ் கொடுப்பாங்க. பாருங்கள் கோர்ட்டில் போய், ஹை கோர்ட்டில் எங்கே பார்லிமெண்ட் போவாங்க, எந்த பார்லிமெண்ட்டும் கிடையாது, அவங்களே பார்லிமெண்ட்டு. வானொலி சொல்லிடுச்சுன்னா அப்புறம் எந்த கடவுள் வந்தாலும் அவனால் நிறுத்த முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு மைண்டு அந்த அது இதெல்லாம் நான் ஒரு 20 வருஷமாக நான் பார்க்கும்போது எனக்கு மென்டல் ஆகிடுச்சு. இது என்ன சமுதாயத்தை நான் பிறந்துட்டேன்னு சொல்லி எனக்கு வராது. என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, இப்படி வாழ்கிறாங்க, சுத்தம் இல்லை, படிக்க பசங்களுக்கு படிக்க விட மாட்டேங்கிறாங்க, என்ன கூட சேர்த்து படிக்க வைக்கல எங்கள் அம்மா, என்ன முட்டால் பாருங்க, இங்கே தான் இருந்துட்டாங்க எங்கள் அம்மா. 6 குழந்தை பெற்றெடுத்தாங்க, 1 குழந்தைகளும் இப்போ ஸ்கூலில் சேர்த்து படிக்க. நான் மட்டும் என்னுடைய ஒரு தம்பி இருந்தார் சந்தோஷன், அவருக்கு 6வது படிக்க வச்சேன். அவர் கூட உட்கார வச்சு நான் கற்றுக்கிட்டே படிக்கிறது, அவருக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறது நான். பாருங்கள் படிக்காதவன் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, படித்தவங்க பாடத்தை தான் நடத்த முடியும், படிக்காதவன் பள்ளிக்கூடமே நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி. அது நான் இப்போ கூட வந்து 50-56 குழந்தை உட்கார வச்சு டியூஷன் கொடுத்துட்டு இருக்கிறான். அவர் டீச்சர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து கொடுத்து இங்கே வந்து 56 குழந்தை படித்து படிக்கிறாங்க. அதில் +2, 10வது, 11வது படித்து இங்கே 2 பேர் டிகிரி படித்து முடிச்சுட்டாங்க. ஒரு அம்மா ஊழியக்காராயிட்டாங்க. இன்னமும் ஒரு நர்ஸு படித்து பெங்களூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம். எப்போன்னு +2 முடிச்சு இங்கே கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு படித்தவங்க என்ன செய்வாங்க, டீச்சர் வேலை தான் செய்வாங்க, படிக்காதவங்க கல்லூரியே நடத்தலாம்,
अडकमें அதிகம குளிச்சி ஆடம்பரமான Dress போட கூடாது வாரத்துக்கு பல் வாரத்துக்கு ஒரு தடவை பல் வளைக்கணும் இல்லனா பல் எல்லாம் கணம் போய்டும் நல்ல நல்ல Dress செப்பல் போட்டு நடக்க கூடாது இப்போ கூட ரெண்டு பேர் ஊர்ல செப்பல் எல்லாமே சுத்திட்டு இருக்காங்க நான் வாங்கி தர ரட்சிக்கப்பட்டாங்க நான் செப்பல் வாங்கி தர ஐயோ சாமி வாங்க சாமி என்ன சொல்றாங்க அவங்க போய் கேட்ட அவன் செப்பல் ஐயோ வாங்க சொல்றாங்க சரி நல்லதா செப்பல் எல்லாம் சுத்துறது அடிக்கடி யார் மாத்திரம் சரி இப்படி ஆக எதுவுமே ஆரம்பரமான Dress போட்டு வாழ முடியாது ஏன் குளிக்காம சுத்தம் இல்லாம Dress போட்டு வாழ்றாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் பின்னாடி சொல்றேன் அது உங்களுக்கு அப்பதான் புரியும் ஏன் இப்போ சொல்லிறேன் ஏன் நான் அப்புறம் சொல்றது ஏன் அப்படி வாழ்றாங்கன்னா அடுத்த சமுதாயத்தோட பயந்து வாழ்றாங்க ஏன்னா யார இந்த மனைவி புருஷனோட பிரச்சனை இருக்கு தெரியுங்களா ஏதாவது சந்தேகம் வந்தால் டைஸ் ஏன் அந்த போ அந்த ஆம்பளை உன்னையே பார்க்குறாரு உன்னையே பார்க்குறாரு ஏன் அது ஏன் அந்த அம்மா உன்னையே பார்த்துது அது ஒரு அந்த பிரச்சனைனால அதனால பாவம் அவங்க கிட்டே போனது இந்த கடையில் விற்காத ஒரு சென்ட் இருக்கு பாரு அந்த நாத்த படிக்கும் நான் சில நேரத்து ஊருக்கு போவேன் இந்த ஆவடி அம்பத்தூர் திருமலையில் போயிருந்தோம் அப்படி ஊருக்கு போய் வந்தாவே நான் பயத்தக்காரன் வாங்கிடுவேன் தலைவலி கண்ணுவலி எல்லாமே வந்து அப்புறம் போய் சூடு தண்ணி நல்லா ஊற்றி குளிச்சுட்டு அப்புறம் பாடி ஸ்ப்ளேர் எடுத்து அடித்து சண்ட் அடித்து எல்லாம் என்னென்னா அந்த என்ன அமிர்தாஞ்சனமாக தைலம் எல்லாம் மூக்கில் போட்டு அப்புறம் தான் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு உயிர் வரும் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வரும் மூடு அப்போ தான் எல்லாம் கண்ணுக்கு தெரியும் பயங்கரமாக ஏன்னா நம்ம ஆள் ஆள் வாழ்றது நீங்கள் பார்த்துருக்கீங்க பன்னியும் நாயும் பூனையும் அவரும் ஒரு பன்னி மாதிரி தான் வருவாங்க நான் முதல்ல வந்து மெட்ராஸில் வரும்போது பல்லாரத்தில் தான் ஊழியம் செஞ்சேன் அங்கே பல்லாரத்து ஊழியம் செய்யும்போது அந்த ஒரு அம்மா வீட்டில் ஊழிச்சு நாங்கள் ரெண்டு பேரும் போவோம் போன உடனே என்ன பிரியாணி போட்டால் தெரியுமா பூனை அடித்து பிரியாணி போட்டாங்க எப்படி வாணன்னு சொல்ல முடியாது வாணன்னு சொன்னால் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்க கொடுக்குறது சாப்பிட்டு அவங்க ஊழியம் செய்யணும் இல்லை எப்படியாவது ஒரு நாள் ஒரு வாரம் சாப்பிட்டா ரெண்டாவது வருஷம் அப்போ சொல்லிட்டு இருந்து அவங்களுக்கு வத்து வர்றாது இதனால விட்டுட்டு வேறு ஏதாவது போடமான்னு சொல்லி அங்கே ஒரு இப்போ அங்கே சில ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பல்ல வரதுல ஒரு ரெண்டு சர்ச் இருக்கு ஒரே கிராமத்தில் ரெண்டு சர்ச் இருக்கு அல்லேலூயா இப்படி பல சென்னையில் இருக்கிற கிராமத்தில் சபைகள் உருவாகி நாங்கள் ஊழல் செஞ்சு இப்போ கூட ஊழல் செஞ்சு கொண்டு பாஸ்டர் விட்டு போ நான் கொஞ்சம் குறைச்சிட்டே பாஸ்டர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க கிராமம் போய் ஊழல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னா 1990 தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் இவ்வளோ கலாச்சாரம் பயங்கரமான கலாச்சாரம் கலாச்சாரம் இப்போ சாமி கும்பிட்றது ஒரு கலாச்சாரம் இருக்குது இந்த ஒரு வித்தியாசமாக இந்த பக்கம் முஸ்லீம் கிடையாது இந்துவும் கிடையாது கிறிஸ்துவும் கிடையாது ஒரு வித்தியாசமான கடவுளை உருவாக்கி அதுக்கு எருமை கடவுள் வெட்டி ரத்தம் குடிப்பாங்க ஆறு வெட்டி ரத்தம் குடிப்பாங்க வருஷத்துக்கு ஒரு பண்டிகை கொண்டாங்க எப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு இப்போ 100,000 ரூபாய் மேலே செலவு பண்ணுறாங்க ஒரு ஒரு பண்டிகை ஒன்று ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு பண்டிகை செய்வாங்க தனித்தனியாக செய்வாங்க ஒன்றா சேரமாட்டாங்க ஒன்றா போய் ஒரு கோயிலில் கும்பிட்ற மாதிரி கிடையாது வீட்டுக்கு ஒரு சாமியை உருவாக்கி உறவிச்சுக்கிட்டு எல்லாரும் ஒன்றா போட்டு ஒரு திருவிழா மாதிரி அடித்து எல்லாம் பெரிய டின்னர் பண்ணுவாங்க எருமையில் அடிச்சு அந்த கறியெல்லாம் சாப்பிட்ருவாங்க அந்த சாமி வெற்ற எருமைக்கடி மட்ட எருமைக்கடோட கறி மட்டும்தான் சாப்பிடுவாங்க வெளியில் இந்த கொஞ்ச காலத்துக்கு இந்த மாடு தின்ற சமுதாயத்திலுமே தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க ரெண்டாவது முஸ்லீம் வீட்டு பக்கமே போக மாட்டாங்க அப்படி இவனுக்கு ஒரு நாய் கூட மதிக்க மாட்டேங்குது இவனுக்கு ஒரு திம்பு பாருங்க எவ்வளோ கொழுப்பு முஸ்லீம் வீட்டுக்கு போக மாட்டான் கிறிஸ்தவ வீட்டுக்கு போக மாட்டான் பிராமின் வீட்டில் போய் பிச்சை எடுப்பான் எங்கெல்லாம் நல்லா கோணம் போட்டு பார்ப்பான் நல்ல வீடு இது இங்கே தான் போய் அந்தம்மா திட்டு இந்த காலையிலே வந்துச்சு சுருகாடு மூஞ்சின்னு சொல்லி திட்டு ஒரு நேற்று போன இட்லி கொண்டு வந்து போட்டவங்க திட்டி அது நான் பிச்சை எடுத்து சாப்பிட்ருக்கேன் சார் நானே எவ்வளோ திட்டு வாங்கியிருக்கிறேன் அதே ஒரு கிறிஸ்துவ ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு போனால் வா பை வா என்ன பிரியாணி ஒன்று கூப்பிட்டு கொடுப்பாங்க கிறிஸ்துவ வீட்டுக்கு கூப்பிட்டு அங்கேயெல்லாம் போக மாட்டேங்கிறேன் யார் திட்டுறாங்களோ அவங்க வீட்டிலும் பிச்சை எடுத்து அந்த திட்டு இன்னைக்கு எனக்கு ஞாபகம் வருது அந்த திட்டு எல்லாம் இப்போ பிச்சைக்காரன் மேலே எடுக்கிறப்போம் யாராவது ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டால் கேட்டால் சார் பிச்சை எடுத்தேன் ஒரு 100 ரூபாய் கொடுத்துருக்கேன் 10-20 கொடுக்குறது மனசு பிடிக்க மாட்டேங்குது
எனக்கு பத்து வயசு கொடுத்தாங்க, பத்து வயசு. அந்த காலம் ஒரு வந்து ஒரு 30-20 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி 10 வயசா அப்போ பிச்சை போடுவாங்க. அதுக்கு அப்போ 10 பைசைக்கு 10 தோசை தானேக்கா அக்கா, 10 பைசைக்கு 10 தோசை சாப்பிட்டீங்களா நீங்கள்? நான் சாப்பிட்டுருக்கேன். ஆ, அப்போதான் ஒரு வகை 10 தோசை அப்படி உருவாச்சு. எங்கள் அம்மா வியாபாரத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் சாயந்தரம் ஆச்சுன்னா ஒரு கல் கடை இருக்கும் அந்த பக்கம், அந்த காலத்தில் கல் கடை. அங்கே உட்காரச்சு அந்த ஒரு பாட்டில் வாங்கிட்டு அந்த அம்மா பாதி எனக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருவாங்க. குடிச்சிட்டு தோசையை சாப்பிட்டு மீன் சாப்பிட்டு அப்படியே நம்ம கூட்டிட்டு ஊருக்கு வந்துடுவாங்க. நிறைய கல் குடிப்பாங்க எங்கள் அம்மா. போக போக சாரை குடிக்க ஆரம்பிச்சிச்சு, போக போக பிராஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிச்சு அம்மா, போக போக சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் இப்படி தானே உங்கள் அப்பா தான் கத்தி கொடுத்தாருன்னு சொல்லுது. அந்த அம்மா பார்த்து நான் அடிக்க ஆரம்பிச்சேன், அந்த அம்மா பார்த்து நான் குடிக்க ஆரம்பிச்சேன், சினிமா பார்க்க ஆரம்பிச்சேன். பாருங்க எவ்வளோ இருந்தாலும் ஒரு பக்கம் எனக்கு சமாதானம் இல்லை. ஒரு வியாதியில் நான் பாதிக்க மாட்டேன், மரணப்படுக்கையில் போனேன். சத்திரலான்னு சொல்லி எங்கெங்கே போகிற மரணமே வர மாட்டேங்குது. அந்த மரணத்துக்கு மண்ணு போகிறான். என்ன சாமி எங்கே சுற்றி சுற்றி ஓடினாலும் மரணம் வர மாட்டேங்குது. ரயில்வே ட்ராக்கில் போய் நின்று பார்த்தேன் சத்திரலான்னு சொல்லி. ட்ரெயின் வரும்போது ஓடி போயிட்டேன், கிணறுல போய் பா ஐயோ பய ஓடி வந்து பல. அப்படி தான் கடைசியில் கேரளாவில் இருந்தேன். சில கேரளாவிலே ஒரு 5 வருஷம் இருக்கும்போது ஒரு கேரளாவிலே ஒரு காரியம் வந்து அந்த அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் வந்து ஜாதி மதம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. கேரளாவில் மக்களுக்கு மக்கள் சமானமாக பார்க்குறாங்க, பழகுவாங்க, இங்கே கூட நல்லா பழகுவாங்க, தப்பாக பழக மாட்டாங்க, எது சொன்னாலும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு நான் மாறினது ஒரே ஒரு காரணம், கேரளாவில் இருக்கிற கிறிஸ்துவ மக்கள் தான். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவ மக்கள் அதுக்கு முன்னாடி எங்களோட தொழில் கொஞ்சம் சொல்லிடுறேன். எங்கள் நாங்கள் முழுக்க முழுக்க வேட்டையாடுற தொழில். எங்களுக்கு வேட்டையாடுறது, வேட்டையில் வாடுற கறி மட்டும் எல்லாமே சாப்பிடுவோம். சாப்பிட்ற கறினா ஏகா மட்டும் இல்லை, பாம்பு பூச்சி மீச்சி எல்லாம் சாப்பிட மாட்டோம். நல்லா காடை கவுதாரி நரி, அப்புறம் முயில் மயில், அதெல்லாம் உடும்பு விதமான நல்ல பறவைகள் சாப்பிட்றவர்கள் எல்லாமே சாப்பிடுவோம். மைனால் மீனா எல்லாமே அது எல்லா கறியிலும் இந்த நரி அந்த கறி பெஸ்ட்டு கறி. இப்போவே சொல்ல வருது அது இல்லையா. இந்த பிரியாணி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா சாப்பிட்ருக்கீங்க பிரியாணி. அந்த பிரியாணியே கொண்டு வந்தது இந்த நரிபுரர் தான். ஏன்னா அந்த காலத்தில் கறி கறி நிறையா வேட்டாடணும்ல, அந்த கறியெல்லாம் காய வச்சிருவோம். கராடு மாதிரி கறி மூட்டி மூட்டியாக இருக்கும், கறி மூட்டை நிறைய கறி, ஊரியக்கறி பன்னிக்கறி காடை கவதறி எல்லாம் காய வச்சு மூட்டை அப்படியே பயணம் பண்ணி போயிட்டே ஊர் ஊரா எங்கே பசிக்குது அங்கே கேம்ப் போடுவோம். கேம்ப் போட்டு கறி குழம்பு வாங்கி அதில் அரிசத்துக்கு போட்டு போகலாம், எங்கள் பஸ்ஸில் போகலாம். அப்போது தமிழில் கூட போகாதான் இருந்தது. இந்த வெள்ளைக்கார வந்து பிரியாணி வாங்கிட்டாங்க, அவன் நான் அடித்து பல்லெல்லாம் எடுத்துருவோம். அது இல்லையா. இது வந்து எங்கள் சமுதாயத்தில் முக்கியமான உணவு. இந்த பிரியாணினா யாராவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும், சொந்தக்காரர் வந்தாங்கன்னா அந்த மாதிரி செஞ்சு அப்புறம் தண்ணி பாட்டிலெல்லாம் கொண்டு வந்து அதில் தான் நடக்கும். ஒரு குழந்தை பிறந்தா பிராந்தியில் தான் டின்னர். ஒரு கல்யாணம் நடக்குதா பிராந்தியில் தான் டின்னர். ஒருத்தர் இறந்து போச்சியா தண்ணியில் தான் டின்னர். எல்லாமே குடியில் கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாமே குடிச்சு ஒரே கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டம் எங்கே நடந்தது தெரியுமா சொல்லுங்க. சொல்றது அது இல்லையா, பயங்கரமான கொண்டாட்டம். நான் நினைச்சேன் யாராவது நல்லா அழகாக கண்ணு கல்யாணம் பண்ணி நல்லா சாப்பாடு போடுவாங்க, சாப்பிடணுன்னு சொல்லி 20 வருஷம் வெயிட் பண்ணும்போது ஒருத்தர் கூட போட மாட்டேங்கிறான். அது இல்லையா, என் கல்யாணம் மட்டும்தான் கிறிஸ்துவுக்குள்ள செஞ்சும் போது ஒரு நல்ல பிரியாணி செஞ்சு அந்த ஊருக்கு அந்த கேரளாவில் எல்லா மக்களுக்கும் கொடுத்தோம். அல்லேலூயா. அங்கேருந்து கொஞ்சம் மாற்றுதல் வந்தது. நான் ரட்சிக்கப்பட்டு ஆயத்தில் இந்த வியாதி நிலகுணமாகாதனால ஒரு ஊழியர் மிஷினரி வந்து என் அசோசியேஷன் சொல்லி அவர் மூலமாக தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அவர் யாருன்னா ஒரு மலையாளி ஒரு தமிழ் ரெண்டு பேர் வந்தாங்க தேடி எங்கள் ஊருக்கு. ரெண்டு பேர் அசோசியேஷன் சொல்லி ரெண்டு பேர் அடி வாங்கிட்டு ஓடிட்டாங்க. பல நாள் அப்படி செஞ்சு நான் தேடி போனேன். நான் தேடி போய் என்ன என்ன மாதிரி எனக்கு சுகம் ஆயிடுச்சுன்னா 15 வருஷம் நான் கஷ்டப்படுறேன். எனக்கு சுகம் ஆயிடுச்சுன்னா நான் நீங்கள் சொன்னபடி நான் செய்யேன். எங்கள் ஊரில் நீங்கள் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுங்க. எனக்கு அப்போ பயங்கர முடி இருந்தது. பின்னாடி பார்த்தா பொம்பளை மாதிரி இருக்கும், முன்னாடி பார்த்தா தான் இந்த அக்கா மாதிரி இருக்கும். நல்ல 108 பேர் இருக்கும்ல. ஏன்னா அப்பப்போ சுத்தம் படுத்தலை தானே, இப்படி நோர்னா ஒரு 5-6 வரும். நானே ஒரு மாசக்கணக்காக ஓடிடுவேன் குளிக்கிறதுக்கு. எனக்கு அறிவு வரும்போது தான் நல்லா குளிக்க ஆரம்பிச்சேன் நான்.
இன்னைக்கு குளிச்சு தான் வந்து கவலைப்படாதீங்க. காலையில குளிச்சு நல்லா சாயந்தரம் நல்லா சூடு தண்ணி போட்டு குளிச்சு எப்ப குளிச்சுட்டு தான் வந்தீங்களா? எல்லாம் குளிச்சுதான் வந்தோம். இன்னைக்கு நான் சொல்றேன், இங்க சபை மக்கள் குளிக்கிறது பார்த்து தண்ணி வேஸ்ட் பண்றது எனக்கு பொறாமை இருக்கு. எங்க 60 குடும்பத்துக்கு 4 போர் போட்டி கொடுத்துருக்கிறார் தலைவர். நாங்கள் குளிக்கிறது பார்த்து 4 போர் போட்டி கொடுத்தாரு. போட்டா தண்ணியிலே அந்த தண்ணியிலே ஒரு நாள் மிதிச்சிங்க, இப்போ இந்த தண்ணியிலே குளிக்கலாம் சொல்லு. ஆ அதிபுதூரத்து கிராம தலைவர் என்ன சார், நாலு நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டு அப்படி வரும்போது வர மாரவாடி மாதிரி இருக்கும். அந்த அந்த எங்கள் சமுதாய பெண்களாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதனால தான் இவங்க வந்து குளிக்காமல் இருக்கிறது காரணம். அடுத்த சமுதாயத்தோட தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, யாரும் லவ் பண்ணக்கூடாது, லவ் பண்ணி பிரச்சனை உருவாக்கக்கூடாதுன்னு தான் யாருமே நமக்கு பார்த்தா அடுத்த சமுதாயம் எப்படி வாழ்றாங்கன்னு சொல்லி ஒதுக்கி விட்டுருவோம். அப்படி தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. நான் இப்போ வந்து ரட்சிக்கப்பட்டு யானஸ்தானம் எடுத்து என் கூட 35 பேர் யானஸ்தானம் எனக்கு பாஸ்டர் வந்து ஜபம் பண்ணி என்னை புதுசு அவர் சொல்ல வந்துட்டு கேட்டு எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சரி, எனக்கு ஒரு பூர்ண விடுதலை கிடச்சது. எனக்கு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களா, பூர்ண விடுதலை. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா டாக்டர்னாலே முடியாதது, ஏசப்பா சுகமாகிட்டார்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தேன். எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தேன்னா என்ன சாவடிக்கிறது, எங்கள் ஊர் தலைவரே வந்துட்டாங்க. நீ வந்து கிறிஸ்துவ மதம் பதவி ஜாதி மாத்திரை கொடுக்கும். நான் சொல்ல ஜாதி மாத்திரை மதம் மாத்திரை, நானும் மாறலை, என் கலரும் மாறலை, அதுதான் கலர். உலகத்தில் உண்மையான கடல் எதுன்னா ஏசப்பா, அதே நம்புகிறோம் அவ்வளோதான். எனக்கு சுகமாக்கி எனக்கு இப்போ ஒரு ஒரு இந்த ஒரு ஊரில் ஒரு திருவள்ளூரில் என்ன போகாத எல்லாம் டாக்டர்கிட்ட போகணும் சுகமாக. ஒரு டாக்டர்கிட்ட போய் சுகமாயிடுச்சு, அப்போ நம்ம எந்த டாக்டர் தேடி போவோம்? அந்த டாக்டர் தானே தேடி போவோம். அது இல்லாமல் 4 பேருக்கு சொல்லி அனுப்புவோம், அப்படி தானே? அப்படி தான் நான் ஆகிட்டேன். நாங்கள் எல்லா கடவுள் எல்லா கடவுள் டூப்ளிகேட் ஏசுதான் ஒரிஜினல் சொல்ல ஆரம்பிச்சு இந்த கட்டி போட்டி சாவடிச்சா வந்துட்டாங்க. என் மனைவி ஊருட்டே எனக்கு துரத்திட்டாங்க. 6 வேற ஊரில் போய் தங்கியிருந்தேன், நான் ஊருக்கே போகல. அன்னைக்கு விட்டது வீட்டு தான், அங்கேருந்து வேற அங்கேருந்து நேரம். நான் பிறந்தது மைசூரில், வளர்ந்தது கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணி. இன்றைக்கி ஊழியத்துக்கு நாங்கள் வந்து எங்களுடைய ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து திருவண்ணாமலை தான். அங்கேருந்து தான் பிரிஞ்சு போனதும் ஃபஸ்ட்டு ஒரு அங்கே தான் வந்து தங்கணும். நாங்கள் வந்தது எங்களுடைய பூர்வீகம் வந்து இந்தியா கிடையாது, எகிப்து தேசத்துலேருந்து நாங்கள் வந்து இந்தியாவில் குடியிருந்த இடம் வந்து திருவண்ணாமலையில் குடியிருந்து அங்கேருந்து பிரிஞ்சு இந்தியா முழுதும் உலகம் முழுதும் பிரிஞ்சு போயிட்டோம் நாங்கள். அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ நான் அசல இன்னொரு கிருஷ்ணா ரட்சிக்கப்பட்டது சொல்கிறேன், ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ரட்சிக்கப்பட்டு சுகமான பிறகு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அநேக கிராமங்கள். அப்போது கல்யாணம் ஆகி எனக்கு மேரேஜ் ஆன பிறகு ஒரு குழந்தைய பெரிய பையன் பிறந்தார். அப்போ 1996 எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு வரும்போது முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். முழு நேரம் ஊழியத்துக்கு வரும்போது எல்லா கிராமங்கள், ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, எல்லா கிராமங்களில் போய் சுசேஷம் சொல்ல ஆரம்பித்தேன். சொல்லி ஜனங்கள் இல்லை, இப்போ தமிழ்நாடு வரல, ஆந்திரா கர்நாடகா மட்டும்தான் ஊழியம் செஞ்சு அங்கங்கே உருவாக்கி சபைகளை கட்டி யாராவது கேட்டு அவங்களுக்கு சபைகளெலாம் கட்டி கொடுத்து உருவாக்கிட்டு ஆண்டவர் எனக்கு 1998 நான் 99-98 தான் மதராஸ் சென்னையில் நான் வந்து ஊழியத்தை ஆரம்பித்தேன். அடியாரில் ஆரம்பித்த கோட்டுப்புறம், அப்புறம் பல்லாவரம், ஆவடியிலேருந்து கவர்மெண்ட் இடித்து எங்களுக்கு இப்போ இங்கே அதிகத்தூரில் இடம் மாற்றி கொடுத்தாங்க. அந்த இடம் வந்து கவர்மெண்ட் இடத்துல நாங்கள் கூடியிருந்தோம், அங்கேருந்து எங்களை காலி பண்ணி வேறு இடம் கொடுத்து இங்கே சபை கூடி 150 பேர் விசுவாசி இருக்கிறாங்க, 50 குழந்தை இருக்கிறாங்க, ஒரு 70 குடும்பம் நாங்கள் தங்கியிருக்கிறோம். இங்கே வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு படிக்க வச்சு ஆண்டவர் இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தினார். அலேலியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்னுடைய வேதத்துக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம், இயேசுக்கும் நமக்கு எனக்கு என்ன சம்பந்தம், உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம், நீங்கள் யார் நாங்கள் யாரும் இப்போ நம்ம பிரித்து பார்க்க போகிறோம், கடைசியில் ஒன்றாயிடுவோம். ஓகே ஓகே, ரெடி இருக்கேன். ஆ மாப்பிள்ளையோட கேட்டு நான் தர்றேன் போலாமா? வசனத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் வந்து நாங்கள் யார் எங்களுடைய தொழில் பற்றி வேதத்தில் என்ன எழுதிருக்குன்னு பார்ப்போம். எளிமையா 16:16 வாசிப்போம். எளிமையா 16:16 எடுத்துக்குமா? கொஞ்சம் இதோ அனுப்புவேன், பிடிப்பார்கள்.
யாரு யாரு இன்னைக்கு எங்களுக்கு முக்கியமான தொழில் எதுனா வேட்டை அதிகமாக இருக்கும். இப்போ கூட எங்கள் சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாரு வேட்டையாடி, இன்னைக்கு கூட போய் வேட்டையாடுவாங்க. உண்டிக்கோல் வச்சு வேட்டையாடுவோம், கண்ணி வச்சு இந்த தங்குஸில் கண்ணி வச்சு விடுவோம், இந்த இரும்பில் ஒரு கடக மாதிரி செய்வாங்க, இப்படி பிடிச்சி வச்சுட்டா அதில் நம்ம கார் வச்சா டக்குன்னு பிடிச்சிடுவாங்க. புலி கூட அதில் வேட்டையாடலாம், புலி கூட வேட்டையாடி இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும், அதில் கால் மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளோதான். பெரிய பெரிய பன்னி மான் அதெல்லாம் வேட்டையாடுவோம். இந்த காட்டில் ஒரு எருமை இருக்குது இருக்குல்ல, அது என்ன பேர் சொல்லுவாங்க ஐயா? காட்டில் ஒரு எருமை இருக்குல்ல, ஆ காட்டு எருமை இல்லை, வேறு ஏதோ ஒரு பேர் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கண்ணா, பிளாக் பப்போலோ. ஆமாம், அது இங்கிலீஷில் கருப்பு எருமை, தமிழ் இங்கிலீஷ் கேட்டதில் சொல்லுங்கள். ஆமாம், அது என்ன சொல்லி போகிறேன், எருமை. அந்த காட்டு எருமை எல்லாம் நல்லா சாப்பிட்டு கரை டொன் நம்ம வந்து கறி சாப்பிடாத ஒரு நாளே இருக்காது நமக்கு வேட்டையாடுற போதும். இப்போதான் இங்கே சிட்டிக்குள்ளே வந்து தங்களை வந்து எல்லாம் விட்டுட்டோம், ஊசி பண்ணி பாசி பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டோம். தொழில் இது மாத்துறதுக்கு காரணம் கொஞ்சம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. காட்டில் இருக்கிற பிராணி எல்லாம் காலி பண்ணிடுறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு வெளியே எடுத்து டவுனுக்குள்ளே தங்க வச்சு சின்ன சின்ன ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க. ஆனால் தொழில் கொடுக்கல, தொழில் கிடையாது, நாங்களே கற்றுக்கிட்டது ஊசி பண்ணி பாசி பண்ணி விற்று அப்புறம். ஆனாலும் அது சும்மா முன்னாடி ஊசி பண்ணி பாசி பண்ணி, பின்னாடி இருக்கிறது வேட்டை தான். இன்றைக்கி அப்படி மயில் சாப்பிட்ணுமா, முயில் சாப்பிட்ணும், மயில் கிடைக்காது, முயில் கிடைக்கும். மயில் கிடைக்கும்னா ஈரோடு சேலம் மிக அந்த பக்கம் போனால் அந்த போன வசமோ சாப்பிடல மயில் கறி, அது கவர்மெண்ட் பறவை சாப்பிடக்கூடாது. ஆனாலும் வித்து மீறி சாப்பிட்றோம், என்ன பண்ணுறது? இப்படியெல்லாம் பண்ணிட்டு இந்த ஜனங்களை எங்கள் சமூக மக்களுக்கு பேயாவது நீங்கள் நம்பலாம், ஆனால் குறுகிய காரியம் மட்டும் நம்பாதீங்க. ஆனால் அந்த அளவுக்கு மோசமாக எங்கள் சமுதாய மக்கள். ஆனால் இன்றைக்கி எல்லாம் மாறி நாகரீகமாய் படித்து ஆவடியில் ஒரு பொண்ணு ட்ரிபிள் இ சொல்லுவாங்களே என்னது, எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்து, அது நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், 3 வருஷம் ஜான் பாஸ்கோ காலேஜ் திருவள்ளூரில் படித்து இபியில் ஒர்க் பண்ணிட்டுருக்குது அந்த அம்மா. அந்த அளவுக்கு ஆண்டவர் குறித்திருக்கிறார். மோசமாக யாருமே நம்பாத ஒரு சமுதாயத்தை இன்றைக்கி நம்புகிற அளவுக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு காரணம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அலேலியா அலேலியா. சரி பாருங்கள்.